ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மாள் மேம் வந்துட்டு இன்னைக்கு அவங்களுடைய செகண்ட் த்ரீ கிளாஸு. கொஞ்சம் ரைட்டில் மாறி வந்துக்கங்க, கொஞ்சம் ரைட்டில், ரைட்டு ரைட்டு ரைட்டு. ஆ ஓகே, ரைட்டு ரைட்டு, லெஃப்ட்டு கிடையாது, ரைட்டு. ஆ அவங்கள விலகி. பார்த்தீங்கன்னா இப்போது ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ரைசிங் க்ளோசிங் ப்ராக்டிஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ கீழே பார்க்காதீங்க மேம், ஃபுல்லாக கீழே பார்க்குறீங்க, கீழே பார்க்காதீங்க, கீழே பார்க்காம ஸ்லோ ஸ்லோ பிரேக் பிடிங்க, பிரேக் பிடிங்க, ஒன்றும் இல்லை. ஆ அவ்வளோதான், ஓகே. கீழே பார்க்காம நேராக ரோடு பார்த்தே கொடுங்க, கால் ஊனாதீங்க, காலை ஊன்றீங்க அப்படின்னா நறுக்கு நறுக்கு நீங்கள் கால் ஊனும்போது என்ன ஆகுனா வண்டி வந்து இப்படி ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வண்டி ஃபுல்லாக ஸ்லோ ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே விழுகிற மாதிரி ஆகிடும். நறுக்கு நறுக்குன்னு கால் யாருமே ஊண்டாதீங்க. நான் சொல்கிற மாதிரி பிரேக், பிரேக்கை லூஸ் பண்ணலாம். பாருங்க நேரம் ரோடு பாருங்க, அதாவது இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகுது, ஸ்லோனா இந்த பக்கம் திரும்பினா வண்டி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். இது கண்டே ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம போக முடியும். ஸோ இப்போ நம்ம திருப்பறது என்ன செய்யணும், ரைட் சைடு திருப்ப போகிறோம். ஸோ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு இடது புறம் வந்து நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வலது பக்கம் வளைக்க போகிறீங்க, போய் இடது போகிற நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிறோம். அதாவது உங்களுடைய வயிறு கிட்ட அந்த ஹேண்ட் பேர் தட்டுற அளவுக்கு ரொட்டேட் பண்ணிக்கிறோம், பண்ணிக்கிங்களா. இப்போ என்ன பண்ணால் இந்த கை வந்துட்டு இந்த பக்கம் திரிக்கிறாமல் இந்த கையை வந்து இந்த எஜ்ஜில், இந்த எஜ்ஜு பாயிண்ட் இருக்குதுல முட்டுக்கு பார்த்திங்களா, அந்த முட்டு இடத்துல பிடிச்சிக்கிறீங்க. இப்போ ஸ்டெப்பு என்ன செய்யறீங்கன்னா கிட்ட வச்சு அப்படியே ரிவர்ஸ் பண்ணப்படுறோம். நம்ம திருப்ப வேண்டிய பாதைக்கு ஆப்போசிட் திரும்பினவுடனே நம்ம முன்னோக்கி போகக்கூடாது, பின்னோக்கி வரணும். அப்போ பின்னோக்கி அஞ்சு ஸ்டெப்பு வாங்க, ஆக்சிலேட்டர் திரும்பக்கூடாது, பிரேக் பிடிச்சிக்கோங்க, பிரேக் பிடிச்சிக்கணும், வண்டி கவுறு விடக்கூடாது. அதாவது எப்போ பிரேக் பிடிக்கணும், நகர்த்தும் போது பிடிக்கக்கூடாது, நகர்த்தும் போது பிடிச்சிங்கன்னா வண்டி நகராது, சாயிரம் மாதிரி இருக்கும்போது பிரேக் பிடிச்சிக்கணும், சரிங்களா. வயிறு கிட்ட வரைக்கும் ஒட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாயும் போது பிரேக் பிடிச்சி நிமிடணும், ஓகேங்களா. ஓகே போதும், இப்போ என்ன பண்ணுங்கன்னா வண்டி நேர்படுத்துங்க, ஓகேங்களா. இப்போ லைட்டாக ஒரு 20% வண்டி இருக்குங்க, இல்லை திருப்புங்க திருப்புங்க. ஆ ஓகே ஓகே, போதும் போதும் போதும், இப்போ லைட்டாக ஆக்சிலேட் இருக்குங்க, போதும் வண்டி ஒரு ஒரு நிமிஷம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட் கொடுங்க, கொடுங்க லைட்டாக, ரொம்ப திருப்ப முயற்சி பண்ண வேண்டாம். ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற்றி திருப்புங்க, ஓகே. இப்போ நேராக ரோடு பார்த்துட்டு ரைசிங் க்ளோசிங் ரைசிங் க்ளோசிங், ஓகேங்களா. நேர்படுத்துங்க முதல்ல வண்டியை, சூப்பர், நேர்படுத்திட்டீங்க. இப்போது நேராக உங்களுடைய ஃபோக்கஸ் அந்த கார் வந்துட்டீங்கன்னா அந்த காருக்கு உடனே மேலே கிளைகள் தெரிஞ்சுருக்கீங்களா. ஆமாம், அந்த கிளைகளை பார்த்த மாதிரிக்கு லைட் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து ஆக்சிலேட்டர் ரைசிங் கொடுக்குறீங்க, க்ளோசிங் கொடுக்குறீங்க, ரைசிங் கொடுக்குறீங்க, க்ளோசிங் ரைஸ். அதாவது இந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இப்போ நான் சொல்லும் போது காலை தூக்கிங்க, சரிங்களா. இப்போ நான் ரைஸ் கொடுக்க போகிறேன், கொடுக்குறேன், காலை தூக்கிங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணும்போது காலை ஊனணும், புரியுதா. ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், இப்போ காலை தூக்கிக்கணும், போகிற மாதிரி இப்போ க்ளோஸ் பண்ணும்போது காலை ஊனணும். ஸோ காலை ஊன்றது எப்படின்னா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு போகும், அந்த ஸ்பீடில் கொஞ்சம் தூரம் போக விட்டு அதுக்கப்புறம் கால் ஊனும், ஓகேங்களா. இப்போ மறுபடியும் பாருங்கள், இப்போது ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், காலை தூக்கிங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு போகுது, இப்போ காலை ஊனணும், புரியுதுங்களா. ஆக்சிலேட்டர் கொடுத்தும் தூரம் போய் ஸ்லோ பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது. ஸோ அந்த தூரமும் நம்ம காலை கீழே வைக்காமல் கொஞ்சம் தூரம் போகணும். போயிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு அப்போது இந்த ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக ஸ்லோ ஆகும்போது கொஞ்சம் வண்டி வந்து தம் கம்மியாகிடும். அப்போ என்ன பண்ணால் இப்படி ஹேண்ட் பேக் இப்படி ஷேக் ஆகும், அப்போ மட்டும் காலை உண்டுனா போதும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் ஆக்சிடென்ட் விடுவோம். பிரேக் அடிக்கிறேன், பிரேக்கையும் ஆக்சிடென்ட் ஒன்றா கொடுக்காது. ஆ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். வெரி குட் வெரி குட். ஆ ரைஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். பிரேக் பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க. பிரேக் எங்கே இருக்கு? ஆ சரி ஓகே. பிரேக் பிடிங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட் எட்ஜ் வரைக்கும் பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேமோட செகண்ட் டே. ஸ்லோ 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 பிரேக் பிரேக் பிரேக். கொஞ்சம் ரைட்டில், அப்படி வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது. லெஃப்டில் திருப்புங்க, லெஃப்ட் லெஃப்ட் திருப்பி ரிவர்ஸ் வாங்க. ரிவர்ஸ் பிரேக் எடுத்துட்டனால வண்டி நகரும். போது 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 போது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி பிரேக் பிடிச்சிருக்கீங்களா? ஆ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸைட் கொடுங்க. ஆ நேர்படுத்திங்க, நேர் 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 நேர். ஆ ஓகே இப்போ கொடுங்க. எப்போல்லாம் கிராஸ் ஆக போதோ பிரேக்கை கொடுத்து நிறுத்திட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அடுத்த ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஓகே கொடுங்க. ஓகே ஓகே, அதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே மேமோட செகண்ட் த்ரீ கிளாஸ் தான், அவர் ரொம்ப சூப்பராக ஓட்டிட்டாங்க. மேம் குடி சீக்கிரத்தில் இன்னும் அழகாகவே ஓட்டிடுவாங்க. ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலை ஏரில் வச்சுக்கிட்டே ஈவனாக ஆக்சிலேட்டர் கொடுக்கறது மரிமா மேம் வந்து ரொம்ப அழகாகவே வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. சூப்பர்னா சொல்லணும். கொஞ்சமாக ஆக்சிடென்ட் ஒரு பாயிண்ட் மிடில் பாயிண்ட்டு திரிகி, ஸோ அந்த பாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே திருப்பிட்டாங்க. ஸோ மறுபடியும் ஈவன் ரைசிங் ட்ரை பண்ண போகிறாங்க. லைட்டாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஒரு மிடில் பாயிண்ட்டு ஒரு நூலளவு நகர்த்திக்கிறணும். நெகக்கண்ணளவு, அந்த நெகக்கண்ணளவு நகர்த்திக்கிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிக்கிடும்போது கீழே பார்க்கக்கூடாது. உங்களுடைய ஃபோக்கஸ்டு எல்லாமே வந்துட்டு ரோட்டுக்கு நேராக தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தடுமாறாது. கொடுங்க கொடுங்க, ஆக்சிடென்ட் கொடுங்க, நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுங்க. வெரி குட். அதே மாதிரி போங்க போங்க போங்க. இது ரொம்ப அழகாகவே ஈவனாக ரைஸ் பண்ணி போகிறாங்க. சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு ஓட்டிட்டிங்கனாலே கொஞ்சம் காலை மேலே எடுத்து வைக்கிறது ரொம்ப சுலபமாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடி சீக்கிரத்தில் கால் மேலே எடுத்து வச்சும் ஓட்டிடுவாங்க.